ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் ஒரு அறையில் மகா பெரிவா ஒரு வருஷம் தங்கியிருந்தார். பல் தேய்க்கிறது குளிக்கிறது மாதிரி அன்றாட கடமைகளுக்காக மட்டும் அறையை விட்டு வெளியில் வருவார். மற்ற நேரத்தில் தியானம் பண்ணிட்டு இருப்பார். இப்போவும் அந்த கோவிலில் சுவாமிகள் தவம் பண்ணின அறையை பழமை மாறாமல் அப்படியே பாதுகாப்பாக வச்சிருக்கா. தர்ப்பப்புல்லால் அறைய சுவாமிகளே தினமும் பெருக்கி சுத்தம் பண்ணிப்பார். சில நேரங்களில் அவர் நீராட போகிற நேரத்தில் சிஷ்யர்கள் அந்த ரூமை சுத்தம் பண்ணுவார். குச்சேலர் கண்ணனுக்கு கொடுத்த மாதிரி வெறும் அவள் மட்டுமே சுவாமிகளுக்கு அன்றாட சாப்பாடாக இருந்தது. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி தான் சாப்பிடுவார். அறை உள்பக்கமாக பூட்டியிருக்கிறதுனால ஜன்னல் வழியாக அவள் கொடுப்பா. ஒரு நாள் சிஷ்யர்கள் அவள் கொடுக்க முயற்சி பண்ணப்போ அங்கே நடக்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டா. அசைவே இல்லாமல் தியானத்தில் மகா பெரியவா இருக்க அவரோட கால் மேலே ஒரு பாம்பு உட்கார்ந்துருந்தது. பரமசிவன் கழுத்தில் கிடந்த பாம்பு மாதிரி அது காண கிடைக்காத காட்சி தான்னாலும் சுவாமிகள் உடம்பு அசைக்க போய் அது சீறி எழுந்துட்டா என்ன ஆகும்? அவரே பரமசிவன் தான்னு தெரிஞ்சாலும் சிஷ்யர்களுக்கு அஞ்ஞானம். நம்மளாம் மனுஷாதானே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் திகைச்சா. அறையோ உள்ள பூட்டியிருக்கு, எப்போ சுவாமிகள் கண் திறப்பார்னு காத்துருந்தா. கொஞ்ச நேரத்தில் சுவாமிகள் கண் திறந்தார். சன்ன குரலில் ஜன்னல் வழியாக சிஷ்யர்கள் கூப்பிட்டா. சுவாமி, பாம்பு பாம்புன்னு பதட்டத்தோடு சொன்னான். சுவாமிகள் மெல்ல ஆடையை உதற பாம்பு அமைதியாக ஊர்ந்து வெளியில் போயிடுத்து. அதுக்கப்புறம் ஜன்னல் பக்கம் திரும்பி சிஷியர்கள் கிட்ட, அது நாலு நாளாக இப்படி தான் விருந்தாளி மாதிரி வந்து சௌகரியமாக என் மேலே உக்காந்து ஓய்வெடுத்துட்டு போகிறது, இதுக்கே இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன். இதை கேட்ட சிஷியர்கள் வாயடைச்சு நின்னா. அவா மட்டும் இல்லை, நமக்கும் வாயடைச்சு போச்சு. பெரியவாளோட மகிமைகளை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.